அண்ணே, இன்றைக்கி நீங்கள் டைம்ஸ் நோ சர்வே பார்த்தீங்களான்னு தெரிலண்ணே. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக 21% வாக்கு வாங்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நோவோட இன்றைக்கி சர்வே பார்த்தீங்கன்னா 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுண்ணா. இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி அவங்க பார்த்து அப்டேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இந்தளவுக்கு முன்னேறி இருக்கு. நான் முதலிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனா, எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வெளியிருந்து பார்த்தா தெரியறதில்ல. பூத்து வேலைகள் அற்புதமாக நடக்குது. பிரதமரனுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பூத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும் 2024 தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றி வர போகின்றார் என்பது தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்கண்ணா, வி ஆர் குவைட்லி கான்ஃபிடென்ட். களம் மாறுது. இன்றைக்கி 189 தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும், 189 இடத்துல பேசியிருக்கோம். கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா, கார்ட் ஹார்ஸ், ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும். வண்டி வந்து குதிரை தானே வண்டி இழுக்கமோ தவிர வண்டி வந்து குதிரை இழுக்க முடியாது. கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். இது எங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். கடந்த 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது குதிரை மாறிங்கண்ண, கூட்டணிங்கிறது வண்டி மாறி. குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்கண்ண. அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். The horse has to pull the chariot. The chariot can never pull the horse. ஆங்கிலத்தில் சொல்வது போல் இன்னும் 4 வாரங்கள் இருக்குது முழுமையாக. 2019 ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டு 2019 வந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வருதுன்னா, எக்ஸாம்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா மார்ச்சில் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு, காலையிலேருந்து நீங்கள் டிவியில் போடுறீங்க, ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க, தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது. அதிலே முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும், உயிரை கொடுத்து இறங்கியிருக்கும். அதனால் கூட்டணியெல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க, அந்த ஷேப் அண்ட் ஃபார்மெல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருங்கண்ணா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே, நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு வலிமையான நாடு வேணும், அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட 70-80% அதிருப்தி இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ 70-80% அதிருப்தி இருக்குது அவருடைய ஆட்சியின் மீது. அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். அதனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெருசாக கவலைப்படல. குதிரை தான் ஒரு வண்டி இழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். அதை தான் எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்கிறாங்க, நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்கிறோம், வேலைகள் செய்கிறோம். அதனால் இன்னும் 4 வாரங்கள் இருக்குன்னா பொறுமையாக பார்ப்பீங்க, இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வந்துடும். ஒருவேளை கூட்டணி இப்போவே இல்லையா, இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனங்கன்னா, சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போகிறாங்களா, நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா. ஸோ கூட்டணியில் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறக்காக பிரச்சனை முடிஞ்சுதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா. சீட்டு கேட்குறது அதிகம், இந்த சீட்டு கேட்குறாங்க, யாருக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை. அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு கவலை பண்ணலைங்கண்ணா. 2-3 வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா.